ஹலோ அவர் வந்து சிஸ் எக்ஸ் ப்ளாக்ஸ். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஹாப்பி பொங்கல் சொல்லிக்கலாம். ஏன்னா வந்து நாளையிலேருந்து பொங்கல் ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு வந்து டேட் தேர்ட்டீன் வந்து இன்னைக்கு வந்து மாஸ்டர் ரிலீஸு. மாஸ்டர் படத்துக்கு போகிறோம். கோபியில் வந்து ஜெயமாரதி அப்படிங்கிற ஒரு தேட்டர் இருக்குது. ஏன் பரபரப்பாக பேசணும் பார்த்தீங்கன்னா, இன்னும் படம் போகிறதுக்கு 5 நிமிஷம் தான் இருக்குது. அதனால பரபரப்பாக போகிறோம், பரபரப்பாக படம் பார்க்க போகிறோம். ஆனால் வந்து கரெக்டாக வந்து எப்படி இருக்குது எல்லாமே சொல்லிடுவோம். சூரிய போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. வாங்க தேட்டருக்கு போகலாம். தேட்டருக்கு வந்தாச்சு. சோ எக்ஸைட்டட். படம் முடிச்சுட்டு வந்தாச்சு. இங்க வந்து கூட்டம் தான். அவரு படம் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, படம் எப்படி இருந்துச்சு? வேற லெவலு, வேற லெவலு. எங்க தளபதி படம் தான் மாஸ்டரு. அமுக்கு டுமுக்க அம்மா டுமால் தான் மாஸ்டர் வந்து ஒரு வேற லெவல் படம். நான் வந்து என்னோட ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பேன் பாத்தீங்கன்னா, 9 கொடுப்பேன் நான். அப்படி ஒரு படம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவா போச்சு, செகண்ட் ஹாஃப் வந்து வேற லெவல். ரெண்டு பேரும் விஜய் சேதுபதியும் விஜய் வந்து மீட் பண்றது வந்து ஒரு வேற லெவல். அப்புறம் 2-3 சென்டிமெண்ட் சீன்லாம் வந்துச்சு. அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்க்கவே கொஞ்சம் அழகியா இருந்துச்சு. விஜய் சேதுபதியோட ரோல் வந்து இதுல வந்து வேற லெவல். இது அது ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் வில்லன் சொல்லலாம். இதுல ஹீரோ தாண்டி நல்லா இருந்துச்சு. ஹீரோ தாண்டி நல்லா இருந்துச்சு. அப்புறம் மியூசிக்ல பாத்தீங்கன்னா அனிருத்தோட பிஜிஎம் அதெல்லாம் வந்து சூப்பரா இருந்துச்சு. உள்ள போனோடனே மாஸ்டர் அனிருத் அப்படிங்கிறாங்க. தேட்டருக்குள்ள போனோடனே வந்து இதுல வந்து விஜயோட கேரக்டர் வந்து ஒரு வேற லெவல்ல இருந்துச்சு. தளபதி வந்து வேற மாதிரி ஜாலியா இருந்தாப்ல. ஒரு 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 டான்ஸ் சரி, இந்த டயலாக் பேசும்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு டான்ஸ் ஆடி பேசுறது. இந்த படத்தில் வந்து நிறைய யூடியூபர்ஸ் நக்கலைட்ஸ் அந்த மாதிரி நிறைய யூடியூபர்ஸ்க்கு வந்து சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் லோகேஷ் கனகராஜ் அவருக்கு வந்து ஒரு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். அப்புறம் பூயாருக்கு வந்து ஒரு 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 வேற லெவல் ரோல்னு சொல்லலாம். கரெக்டாக செட் ஆச்சு அந்த அவங்க ஆட்டிடியூடு அது இதெல்லாம். அப்புறம் அர்ஜுன் தாஸ் பற்றி சொல்லணும், வேற வேற மாதிரி அர்ஜுன் தாஸ் பண்ணுறதுலாம் ஒரு குட்டி ஹீரோன்னு கூட சொல்லலாம் அந்த படத்தில். வந்து நாங்கள் படத்துக்கு வரும்போது வந்து நிறைய பேர் ரிவ்யூ சொன்னாங்க. அந்த மாதிரி அந்த ஸ்டோரிஸ்லாம் போட்டுருந்தா வந்து நிறைய பேர் ரிவ்யூ சொன்னாங்க, இந்த மாதிரி படம்லாம் மொக்கடா அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா வந்து அவங்க வந்து இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க படத்தில். அதனால் வந்து நான் வந்து அதுக்காகன்றல அந்த படம் வந்து வேற லெவலுங்க. சத்தியமாக பார்க்கலாம், எத்தனை தடவை பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சதுக்கு நான் போய் இன்னும் மறுபடியும் 2 தடவை போய் பார்ப்பேன். ஏன்னா ஒரு சில சீன் வந்து எனக்கு புரியும். படம் போய் பாருங்கள், ஃபேமிலியோடையும் பார்க்கலாம். பட் ஆனால் ஒரு சில பேட் வேர்ட்ஸில் வரும். அந்த பேட் வேர்ட்ஸே வந்து செம ஃபன்னியாக காமிச்சிருப்பாங்க. செம ரோல் விஜய் சேதுபதிக்கும் செம ரோல், தளபதிக்கும் செம ரோல். அப்புறம் அதுதான் வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். குட்டி, ரொம்ப குட்டி, ரொம்ப 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 குட்டியாக இருக்கும். உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பை.